श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। சாய் ராம். ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து 47வது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம். ஸ்ரீ கணேஷாய நமஹ, ஸ்ரீ சரஸ்வத்யை நமஹ, ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ குலதேவதாயை நமஹ, ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நம, ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நம. ஆனால் விதியின் முடிவு யாருக்கு தெரியும்? பணம் இல்லாமல் போனால் சங்கடமே. இந்த பணத்தினால் நிறைய பிரச்சனைகள். சின்னவர் பெரியவர் எல்லோருக்கும் கூட அதனால் மனக்கிளசேமை. வீரபத்ரனுக்கு கூட அதன் குறை தெரிய வந்தது. திரவியத்தின் லீலை இப்படி உள்ளது. வீரபத்திரன் என்னிடம் வந்து, பாபா, இந்த விவாக பந்தனம் மிகவும் கஷ்டம் கொடுக்கக்கூடியது. பணமில்லாமல் நான் தொல்லைப்படுகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் சுகமாக வாழ நீங்கள் ஏதாவது உபாயம் சொல்லுங்கள் என்றான். அதனால் என் சம்சாரம் சுகமாக நடக்கும்படி செய்தால் உங்கள் பாதங்களுக்கு சாஷ்டாங்கமாக வந்தனம் செய்வேன். இனிமேலும் இந்த வஞ்சனை சரியாக இருக்காது. நீங்களே இந்த கல்யாணத்திற்கு காரணம். அதனால் என் கஷ்டங்களையெல்லாம் நீங்களே தீருங்கள் என்று சொன்னான். நான் அவனுக்கு நிறைய புத்திமதி சொன்னேன். பிரேமையுடன் ஆசிர்வதித்தேன். அல்லாஹ் மாலிக், அவருக்கு எல்லாம் தெரியும். அவரே கஷ்டங்களை நீக்க வேண்டும். வீரபத்ரனின் மனதில் இருப்பதை தெரிந்து கொண்டு அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று நான் அவனுக்கு தைரியம் சொல்லி, நீ ஒன்றும் சிந்திக்க வேண்டாம், வெகு சீக்கிரம் உன் பாக்கியம் உதயமாகும். அனாவசியமாக பதட்டப்பட வேண்டாம். நல்ல காலம் வந்து திரவியம் உன் கையில் ஒட்டி கொள்ளும் என்று சொன்னேன். ஆனாலும் அவன், பணம் என்னை புறக்கணிக்கிறது, மனைவி இது தா அது தா என்று சொல்வதை விடமாட்டாள். போதும் போதும் பாபா, இந்த அவமானம், இந்த விவாகத்தினால் வரும் பெருமை வேண்டாமப்பா, வேண்டாம் என்று சொன்னான். அதன் பிறகு ஒரு தமாஷ் நடந்தது. கௌரியின் கிரகபலன் காரணமாக தரிசு நிலத்தின் விலை அதிகமாயிற்று. தெய்வ லீலை, புரிந்து கொள்ள முடியாதது. நிலத்தை வாங்குபவர் வந்து 100,000 ரூபாய் கொடுப்பதற்கு தயாரானார். பாதி பணம் அப்பொழுதே கொடுத்து விட்டார். மிச்சமிருக்கும் பாக்கி பணம் தவணை முறையில் கொடுக்கும்படி நிச்சயமாயிற்று. ஒவ்வொரு வருஷமும் 2,000 ரூபாய் வட்டியுடன் கொடுக்கும்படியும், 25 வருஷத்தில் மிஞ்சினதை முழுதாக கௌரிக்கு கொடுக்கும்படியும் ஒப்புக்கொண்டார்கள். எல்லோருக்கும் இந்த முடிவு ஒப்புதலாயிற்று. ஆனால் சிவாலயத்தின் தர்மகர்த்தா சென்னபசப்பா எழுந்து நின்று, பகவான் சங்கரனுக்கு அர்ப்பித்த தனத்தின் முதல் எஜமானன் தர்மகர்த்தா, அதனால் ஒவ்வொரு வருஷமும் வரும் வட்டியில் சொல்ப பாகம் எனக்கு கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவளுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை என்றான். வீரபத்ரப்பா அதற்கு முற்றிலும் ஒப்புக்கொள்வதில்லை என்று சொல்லவும் அவர்கள் இருவருக்கும் சண்டை மூண்டது. அவர்கள் இருவரும் என்னிடம் வந்தார்கள். அந்த பூமிக்கு பகவான் சங்கரன் எஜமானன். மற்றவர்களுக்கு அதில் ஒரு பங்கும் இல்லை. அனாவசியமாக லோபத்தினால் ஆசைப்பட வேண்டாம் என்று இருவருக்கும் சொன்னேன். நிச்சயமாக சங்கரனுக்கே அர்ப்பித்த பூமியின் தனமே இது. கௌரி அல்லாமல் இந்த தனத்தை யார் இச்சிக்கிறார்களோ அவர் வாயில் மண்ணே. கடவுள் அனுமதி இல்லாமல் இந்த திரவியத்தை யாராவது தொட்டார்களானால் கடவுளின் கோபத்திற்கு இலக்காவார்கள். இது கடவுள் சொத்து மட்டுமல்லவா? பூமியின் மேல் பூஜாரிக்கு அதிகாரம் இருக்கிறது. அதனால் அவன் வாரிசான கௌரிக்கும் சம்பந்தம் உள்ளது. அவ்வளவுதானே ஒழிய மற்றவர்களுக்கு ஒரு உரிமையும் இல்லை.
இது கௌரியின் சொந்த தனம். அதனால் கௌரியின் அனுமதி பெற்று நடந்தால் நன்றாக இருக்கும். அவளது இஷ்டத்திற்கு விரோதமாக நடந்தால் கடவுள் சம்மதிக்க மாட்டார். சுதந்திரமாக நடப்பதற்கு வீரபத்ரபாவிற்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. இது என் அபிப்பிராயம் என்று தெளிவாக சொன்னதனால் வீரபத்ரப்பா என்மேல் கோபம் கொண்டு வசவு மழை சொரிந்தான். பாபா, என் மனைவியை எஜமானியாக செய்து தனம் எல்லாம் தின்று ஏப்பமிட்டு உன் காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றிருந்தாயா என்று சொல்லி என் மேல் பாய்ந்தான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் மௌனமாக அங்கிருந்து புறப்பட்டு போனேன். அல்லாமியாவின் லீலை அளப்பரியது. எதற்காக வீணாக வருந்த வேண்டும்? வீரபத்ரப்பா அப்படி என்னை நிந்தித்து வீட்டில் மனைவி மீதும் கோபம் கொண்டான். அவள் மத்தியானம் என் தர்ஷனத்திற்கு வந்து, பாபா, யார் வார்த்தைகளையும் மனதில் வைத்து என்னை உன் கிருபையிலிருந்து தூர தள்ள வேண்டாம், என் மீது உன் பிரேமை என்றும் இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னாள். அவளுடைய வாக்குகளை கேட்டு நான் அவளுக்கு முழுமையாக தைரியம் கொடுத்தேன். உன்மேலுள்ள கிருபையினால் 7 சமுத்திரங்களை பரிசாக கொடுப்பேன், நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதே இரவு நித்திரை செய்யும் பொழுது கௌரிக்கு ஒரு காட்சி கிடைத்தது. பகவான் சங்கரன் அவள் கனவில் வந்து இப்படி சொன்னார். பார், இந்த தனமெல்லாம் உன்னதே, யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். எப்பொழுதும் நிலை நிற்கும்படியாக ஒரு ஏற்பாடு சொல்வேன். அப்படி செய். தேவாலயத்திற்கு சென்னபசப்பா சொன்னபடியே தனம் விநியோகிக்கும் இந்த நியமத்தை கடைபிடி. எனக்கு அவன் மீது நம்பிக்கை உள்ளது. மற்ற காரியங்களுக்கு செய்து பணத்தை விநியோகம் செய்ய வேண்டாம். அதனால் மசூதியில் உள்ள பாபாவை கலந்தாலோசிக்காமல் எந்தவித ஏற்பாடும் செய்ய வேண்டாம். கௌரி என்னிடம் வந்து ஸ்வப்ன திருஷ்யம் எல்லாம் சொன்னாள். அந்த காட்சியை செயல்படுத்த சரியான ஆலோசனை கொடுத்தேன். அந்த பணம் உன்னுடையது, நீயே எடுத்துக்கொள். சென்னபசப்பாவிற்கு வட்டியில் அரை பாகம் கொடுத்துவிடு. தொடர்ந்து அப்படியே செய்து வா. இதில் வீரபத்ரப்பாவிற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொன்னேன். நான் இப்படி சம்பாஷணை செய்யும் பொழுது இருவரும் சண்டையிட்டு கொண்டு அங்கே வந்தார்கள். அவர்களை சாந்தப்படுத்துவதற்காக மிக பிரயத்னம் செய்தேன். கௌரிக்கு வந்த பகவான் சங்கரனின் காட்சியை அந்த இருவருக்கும் சொன்னேன். அதை கேட்டு வீரபத்ரப்பா பைத்தியம் பிடித்தவன் போல் வசவு மழை சொரிந்தான். எதிராளியை இஷ்டப்படி அவமரியாதையுடன் பேசினான். அவன் பயந்து போனான். வீரபத்ரப்பா பைத்தியம் போல் ஆடி பிதற்றலானான். சென்னபசப்பா, உன்னை பிடித்து அழித்து விடுவேன், நான் உன்னை துண்டு துண்டாக செய்து விழுங்குவேன் என்றான். சென்னபசப்பா பயந்து என் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு என்னை இந்த அபாயத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். நான் அவனுக்கு தைரியம் கொடுத்து நான் உன்னை வீரபத்ரப்பாவின் கையால் சாக விடுவதில்லை என்று அபயம் கொடுத்தேன். அதன் பிறகு வீரபத்ரப்பா மரணமடைந்து சர்ப்பமாக பிறந்தான். இப்படி அவன் வேறு சரீரம் எடுத்தான். சென்னபசப்பாவிற்கு மரண பயம் பிடித்தது. அவன் இறந்து போய் தவளையாக பிறந்தான். இது அவன் சரித்திரம். பூர்வ ஜன்ம விரோதத்துடன் வீரபத்ரப்பா சர்ப்ப யோனியில் வந்து சென்னபசப்பா பின் நின்று கடைசியில் பிடித்து கொண்டான். சர்ப்பமாக வந்த வீரபத்ரப்பாவின் வாயில் சிக்கி தவளை ரூபத்தில் வந்த சென்னபசப்பா தீனமாக கத்தும் பொழுது அவன் தீன குரல் கேட்டு என் மனது உருகியது. முன்பு நான் கொடுத்த வாக்கு நினைவிற்கு வந்து சர்ப்பத்தின் வாயிலிருந்து சென்னபசப்பாவை விடுவித்து என் வாக்கை நிறைவேற்றினேன். அல்லா தன் பக்தர்களிடம் அச்சப்படும் பொழுது அவனே என்னை இங்கே அனுப்பி பக்தர்களை ரட்சித்தான். இதன் பிரத்யக்ஷ அனுபவம் இதுவே. வீரபத்ரபாவை விரட்டி சென்னபசப்பாவை ரட்சிப்பது நிஜமாகவே தெய்வ லீலை. சரி, இப்பொழுது சிலும் நிரப்பு ஊதிவிட்டு நான் என் இருப்பிடத்திற்கு போகிறேன். உன் கிராமத்திற்கு நீ போ, என்னை நினைவுகொள் என்று சொல்லி சிலும் புகைத்தேன். சத்சங்க சுகம் கிடைத்து பயணி திரும்பி திரும்பினால் பார்த்து கொண்டு மனதில் எல்லையற்ற ஆனந்தமடைந்தான். ஸ்வஸ்தி ஸ்ரீ சாங்களால் பிரேரணை
பக்த ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையில் ஸ்ரீ சாயியின் முகத்திலிருந்து கேட்ட கதையை சொல்லுதல் என்ற 47வது அத்தியாயம் சம்பூர்ணம். ஸ்ரீ சத்குரு சாயின் ஆதார்ப்பணமஸ்து, சுபம் உண்டாகட்டும். சாயி பக்தர்களே, 47வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. 48வது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம். சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி.